அனைவருக்கும் வணக்கம். உண்மையாகவே நம்ம தோழர் சொன்னது மாதிரி பகல் வேலையில் நல்லா தூக்கம் வர சமயத்தில் புக்குங்களை பேசுகிறது கூப்பிடுறதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இது ஏப்ரல் 23 வந்து உலக புத்தக தினம். அதை ஒரு வருஷம் ஒரு மாதம் முன்னாடியே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க தோழர்கள். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உலகத்தில் யாருன்னா இது மாதிரி ஆரம்பிப்பாங்களான்னு தெரியல. ஒருவேளை கூகை தான் இந்த மாதிரி வரலாம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக, ஏன்னா புத்தகம்ன்றது வந்து சும்மா விளையாட்டா அப்படி சொல்கிறது இல்லை. நாம் எவ்வளோ தூரம் புத்தகங்களை புரிஞ்சிக்கணும்னு இன்னும் கூட எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா புத்தகங்களை வந்து புத்தகங்கள் மட்டுமே வாழ்க்கையாக ஒரு 16 வயசுலேருந்து வச்சுக்கிட்டு இருந்த ஒரு சூழலில், அப்புறம் அதை எழுதணுன்ற ஆசை ஒரு 20 வயசில் ஆரம்பித்து, ஒரு 28 வயசில் ஒரு நாவல் எழுதி அதை 38 வயசில் வெளியிட்ட ஒரு ஆள் நான். அது எனக்கு புத்தகங்களோட மட்டும்தான் அதிகமான நெருக்கமும் தொடர்பாக இருந்திருக்குது. புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுன்றதையும் நான் ஒரு காலகட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். அது இந்த இன்னைக்கு கேக் வெட்டின நிகழ்வோடு எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அது வாழ்க்கையில் நான் 2 முறை தான் கேக் வெட்டியிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள், என்னோடய 25வது வயசில் ஒரு முறை, 2 முறை தான் வெட்டியிருக்கேன். அந்த 25 வயசில் நான் கேக் வெட்டி ஒரு ஏறக்குறைய ஒரு 35 வயசு வரைக்கும் பெரும் துயரத்தை அனுபவிச்சேன். அந்த கேக்கு வெட்டின நாள்லேருந்து என்னோட நாவல் எழுதுகிற அந்த தருணம் வரைக்கும், முதல் நாவல் எழுதுகிற தருணம் வரைக்கும் கூட, அதுக்குள்ளே கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைங்களாம் கூட பிறந்துட்டாங்க. ஆனால் அந்த 10 ஆண்டு மிக துயரமான வாழ்க்கையை அனுபவிச்சேன். அது மாதிரி ஒரு தினந்தோறும் ஒரு 366 நாள் இருந்ததுன்னா ஒவ்வொரு நாளும் துயரம் தான். அது ஒரு விஷயத்தையே தொடர்ந்து அந்த மாதிரியான துயரம். அது எனக்கு இப்போ பயமாக இருந்தது கேக்கை பார்த்தவொடனே, என்னடா இது கேக்கலாம். ஆனால் ரொம்ப தோழர்களுக்கு வந்து என்னுடைய ரொம்ப நன்றி, அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. சரி, அது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தாங்குற மாதிரி மனப்பக்குவத்தை அது கொடுத்தது. அது ஏன் சொல்ல வரணும்னா, ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது அப்படின்றத என் வாழ்க்கையில் சொல்லி கொடுத்தது தான் அந்த 25வது பிறந்தநாள். அது வரைக்கும் நான் வந்து ஒரு 16 வயசுலேருந்து வாசிச்சுன்னு இருக்கிறேன். அதிகமாக பார்த்தாக்கா தமிழில் அம்பிலி மாமா அந்த மாதிரியான புக்குங்க தான் தெரியும். முழுக்க முழுக்க எல்லாமே மொழிபெயர்ப்பு தான். என் கையில் ஒரு 16 வயசில் எனக்கு கிடச்சதே வந்து முதல்ல சார்லஸ் டிக்கன்ஸோட இருபெரும் நகரங்கள். அதுதான் வந்து பிரெஞ்சு புரட்சியை பற்றி பேசக்கூடிய ஒரு நாவல். அதை வாச்ச உடனே பேரெலாம் வேறு வேறவாக இருக்குதே தவிர, ஆனால் சூழல் எல்லாமே நான் வட சென்னையில் பார்த்தா அதே கருப்பு முகங்கள், அதே சாராய் பீப்பா. அந்த சாராய் பீப்பாவைங்களாக இருந்தது எங்கள், நான் வந்து பிளாட்ருங்க வச்சுருந்துருப்பாங்க, பாட்டில் வச்சுட்டுருப்பாங்க, அந்த மாதிரி தான். கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இதிலேருந்து தான் நான் ரஷ்யாவிலக்கு எங்களுக்கு கன்வெர்ட் ஆனேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு புத்தகங்கள்ன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, உங்களுக்கும் கூட, எல்லாரும் வந்து இவ்வளோ பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் வாசிச்சு பெரிய அறிஞன் ஆகணும், பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறப்ப இப்போ நான் சொல்ல வந்திருக்கிற இன்னைக்கு வந்திருக்கிற புத்தகம் கூட இவான் சொல்லிட்டு ஏறக்குறைய அது என்னோடய 21 வயசில் 22 வயசில் வாசிச்சிருப்பேன். அது இவான் சொல்லிட்டு விளாந்துமீர் பகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வேர்ல்ட் வாரில் ஒரு 11 வயசு பையன் என்னோட வாழ்வு. இது இருக்கட்டும், இதை நான் சொல்கிறேன். ஆனால் இந்த புத்தகங்கள்ன்றது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றிடும் அப்படின்றதுக்கு அதுக்கெல்லாம் உதாரணமே தேவையில்லை. நம்ம வந்து ஏதோ ஒரு, நான் தொடர்ந்து வாசினேன் ஒரு 16 வயசுலேருந்து 17 வயசுலேருந்து வாசிக்கிறேன். கருப்பு பூதங்கள், பச்சை பூதங்கள், அந்த பூதம், இந்த மாதிரி சின்ன புக்கும் வரும், வண்டு மாமா காமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதெல்லாம் வந்து 75 காசு 50 காசு இந்த மாதிரி நிறைய ராயபுரத்துல எல்லாம் கிடைக்கும். அது வாங்கி வந்து வாசினேருந்து, ஏன்னா வட சென்னையில் வந்து கோலி, பம்பரம், காத்தாடி, ஃபிலிமு இதெல்லாம் வந்து 6 வயசு பையன் கூட பெரிய பிரில்லியண்ட்டாக இருப்பான். எனக்கு அதெல்லாம் வாய்க்கவே இல்லை. ஏன்னா வீட்டுக்குள்ளே போட்டு கொஞ்சம் அப்பா அம்மா படிச்சிட்டாங்கனாக்கா பசங்களை வந்து கோழி கூட மாதிரி போட்டு மூடி, அவங்களுக்குள்ள சேராத, நீ படிக்க, அது பண்ணாத, இது பண்ணாதே, நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் வெளியில் வந்தால் நான் அவங்க கூட தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மாதிரியான சூழலில் என்னுடைய குழந்தைமையை நான் எங்கே தீக்கணுன்னாக்கா புத்தகங்கள் தான். அது ஒரு நல்ல லக்கு. ஒருவேளை அது போகாமல் இருந்திருந்தேன்னா நான் ரொம்ப குழப்பமான ஒரு மனிதனாக இருந்திருப்பேன். நல்ல வேலையாக வந்து அப்போது பட்டாளத்தில் வந்து பிஎன்சி மில்லி இப்போ இருக்குது, அங்கே ஒரு நூலகம் ஒன்று இருக்கும். அது இல்லைன்னா ஒரு 10க்கு 10 அறை தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 99% வயதானவர்கள் தான் அங்கே உட்காந்து பேப்பர் படிச்சுன்னு இருப்பாங்க. நான் பராது பார்க்கறது எப்பவுமே பசங்க கூட விளையாடக்கூடாது. அப்போ கடைகளுக்கு போனால் நான் என்ன பண்ணுறது, நான் அந்த போகிற வழியில் இருக்கிற கடைகளை பார்த்துக்கிட்டே போகும்போது என்ன பெரியவங்களாக உட்காந்து வாசிச்சுருக்கிறாங்க இங்கே அப்படின்னு அவங்கள போய் பராக பார்க்கறது. அதுக்குள்ளே போனாங்க, இப்போ சின்ன பூந்தோட்டம் இருக்கும், எல்லாமே இருக்கும், அதை அப்படியே சுற்றி பார்த்துனாக்கா அம்புலி மாமா புக்கு என் கையில் மாட்டி அதை எடுத்து வாசிக்கிறது. இப்போ எல்லாரும் பேப்பர் படிச்சிருப்பாங்க, நான் அம்புலி மாமா வச்சிருப்பேன். நான் ஒரே ஒரு சின்ன பையன், அங்கே நான் மட்டும்தான் இருப்பேன்.
இல்ல பெரியவங்க யாருன்னா சின்ன குழந்தைய அவங்க கூட்டு வந்திருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். வாசிக்க வந்தவங்களாம் நான் ஒருத்தனா தான் இருப்பேன். இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வளர்ந்து என்னை வந்து ஒரு கடூரமான ஒரு தாக்குதல் நடத்தின முதல் புத்தகம்னாக்கா இதுதான். அதுக்கு முன்னாடி நிறைய அந்த டான் குயிசைட் இதெல்லாம் நிறைய புத்தகம் வச்சிருப்பேன். அதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு மாய உலகம் போல இருக்கும். ஆனா சார்லஸ் டிக்கன்ஸோட அந்த இருபெரும் நகரங்கள், சரி அதை படிச்சு விட்டுட்டேன், அது அது மனசுல இருந்தா அப்படின்னு. அப்புறம் மரியா பிள்ளையாராயவாவோட லெனினுக்கு மரணம் இல்லை, அந்த புத்தகம் வாசிக்கும் போது தான் எனக்கு உலகத்தை பற்றிய ஒரு புது வரையறை இருந்து. இது வெறும் ஜெகநாதபுரம், இது வெறும் டவுட்டனோட சார்ந்த ஒரு உலகம் இல்லை, இதுக்கு மேலே உலகம் இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு வரைபடங்களை வச்சுன்னு தேடுறது, இது எல்லாமே ஒரு 10 வயசில் நடக்குது, 16-17 வயசில் நடக்கிறது. இந்த மாதிரியான வாழ்க்கையில இருந்து தான் ஓடி 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 ஒரு 25 வயதுல வந்து முதல் கேக் வெட்டும் போது, அது வரைக்கும் அந்த 16 வயசுல வாட்சதுல மற்ற பசங்களுக்கெல்லாம் தெரியாதுல எனக்கு தெரியன்ற ஒரு பெரிய ஒரு திமிர் தானே இருக்காது. எல்லாம் தெரியும், எல்லாரும் சொல்லுவாங்களே தினம் வந்து ரொம்ப அறிவாளியாக அவன், எதோ நாளும் சால்வ் பண்ணிடுவான். அவன் என்ன பண்ணுவான், டெக்கு போடுவான், பிளக்கு போடுவான், அவன் வயர் கட் பண்ணி டேப் அடிப்பான், அவ்வளோதான் அவங்க அறிவு இருக்கும். அவன் புக்கு படிச்சுட்டான். அந்த சமூக வாழ்க்கையை வந்து சீரமைச்சிக்கிறதுக்கு, வாழ்க்கையை தக்க வச்சது ஒரு அதிர்ச்சியை வந்து தாங்கிக்கிறதுக்கு, ஒரு அதிர்ச்சியை வந்து அதை வந்து எப்படி சரி பண்ணலாம், ரொம்ப சரி பண்ணக்கூடிய சாதாரண விஷயங்கள் எல்லாமே மனிதன் முன்னாடி சரி பண்ண முடியாத விஷயம்னு ஒன்றுமே கிடையாது. அவன் நிலாவுக்கு போனா போயிடுவான், கடலு காலத்துக்கு போனா போயிடுவான், பூமியை ரெண்டா பிளகுனா கூட பிளந்துடும். அவனால சாத்தியம், சாதாரணமா திருடர்கள் கொள்ளையர்கள் எல்லாம் மலைகளை திருடுறாங்க, மலைகளை காணடிக்கிறாங்க, கடல் கரைகள் எல்லாம் காணடிக்கிறாங்க, காடுகள் எல்லாம் ஊச்சி கட்டுறாங்க. அப்ப ஒரு தேர்ந்த மனிதன் எவ்வளவு பெரிய வேலைகள்லாம் செய்யலாம். இந்த பக்குவத்தை இந்த அறிவை கூட்டம் வந்து புத்தகங்கள், அந்த மாதிரியான ஒரு புத்தகங்களுக்கு வந்து நம்ம ஒரு தினம் கொண்டாட போறோம். அது ஒரு மாசம் முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிருக்கிற கூகைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த தோழர்கள் வந்து ஒரு 2வது அமர்வா முதல்ல 8 புத்தகம் வாசிச்சிட்டாங்களா, அது எவ்வளவு பெரிய விஷயம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இப்போ அந்த அந்த விதத்துல ஏன்னா இங்க நிறைய பேர் சினிமா ஆர்வத்துல இருக்கிறவங்க இருப்பீங்க, வாசிக்கிறவங்க இருப்பீங்க, எல்லாரும் இருப்பீங்க. என்னதான் வந்து வாசிப்பு இல்லாம ஒரு ஒரு சினிமா கலைஞன் கூட இங்க நல்லா வந்துட முடியும், முடியாதுன்னு சொல்ல முடியாது, அவனுக்கு அறிவு இருக்கும். ஆனா வாசிப்புன்றது என்னன்னாக்கா அவங்களுடைய சப்கான்சியஸ்ல வந்து கிறிஸ்டல் மாதிரி நிறைய விஷயங்கள் எதை சொல்ல சொல்றேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நான். எனக்கு லாங்குவேஜ் வந்து தமிழ் மட்டும்தான் தெரியும் ஃப்ளூயன்சியா, அதுல கூட இலக்கணமா தெரியுமா தெரியாது. ஆனா இந்த உலகத்தை எந்த உடனே எதிர்கொள்ளலாம் அப்படின்ற தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் என்ன தருனா உங்களுக்கு வாசிப்பு பண்புடும். அது பல விதமான கேரக்டர்ஸ் நம்ம உள்ள போயிட்டு ஏதோ ஒரு சொல்லி நான் சொல்றேன், அது என்ன அது என்ன அவ்வளவு பெருசா என்ன நீ சொல்ற போற அப்படின்ற ஒரு நம்பிக்கையை எது தரேன்னா அந்த புத்தகம் தான். இந்த புத்தகம் மட்டும் என் வாழ்க்கையில வராம போயிருந்தாக்கா நான் முதல்ல இங்க நின்று இருந்திருக்க மாட்டேன், ஒருவேளை முதல் கேப் கூட எனக்கு வெட்டி இருக்க மாட்டாங்க, அது வட்டாம இருந்ததால் நிம்மதியா இருந்திருந்திருக்கும். அது மாதிரி புத்தகங்களை பத்தி அதை வந்து நம்ம தட்டையா புரிஞ்சுக்கிறது இல்லை. அது எனக்கு நான் எப்பயாவது புத்தகம், ஒவ்வொரு புத்தகமும் ஒரு உலகம், அது என்ன மாதிரியான புத்தகம் வேணா இருக்கலாம், அது ஏதோ ஒரு செய்தியை சொல்லிடும் ஒரு வரியில, எங்கேயோ ஒரு ஒரு வரி வந்து அதுல ஒளிஞ்சிருக்கும் அப்படிதான் நான் நம்புவேன். அது மாதிரி நான் வாசிச்சது எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரியான புத்தகங்கள் வாசிப்பேன். எனக்கு எது ரொம்ப நெருக்கமாக இருக்குதோ அது மாதிரி நான் ஒரு 500-600 மொழிபெயர்ப்பு நாவல்கள் வாசிச்சிருப்பேன், என் வீட்டில் சேமிப்பே வச்சிருக்கேன். அப்போ பார்த்தாக்கா இவ்வளோ வாசிச்சிருக்கேன்னா எல்லாம் சின்ன சின்ன புத்தகங்கள் தான். அப்புறமா பார்த்தா அது 700 பக்கம் 800 பக்கமாக மிகும் போது அது தெரியாது. இப்போ புத்தகம் போய் எடுத்து வாசிப்பேன், வாசிச்சோம்னா நான் ஏறக்குறைய அது வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், எல்லாரும் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுன்னு வராமல் நான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது புத்தகம் வாசிப்பேன். அது நீங்கள் யாராவது எப்பயாவது வாசி பாருங்க, அது டால்ஸ்டாயோட புத்தகம் அதை வாட்சிங்கனாக்கா உங்க நம்ம எவ்வளவு கசடான மனிதனா இருக்கலாம், ஒரு மனிதன் ரொம்ப யோக்கியமான இருக்கணும், ரொம்ப என் உள்ளத்துல எந்த இதுவுமே அதெல்லாம் கிடையாது. எல்லா விதமான கசடும், எல்லா விதமான பக்ரமும், எல்லா விதமான நேர்மையான குணங்களும் எல்லாமே ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும். ஆனா அடிப்படையில் என்னன்னா நீங்க வாசிப்பு பண்பு, சமூகத்தின் மீதான அன்பு, இந்த காதல்லாம் எதுவும் எனக்கு புத்தகம் வழியா தான் இவ்வளவு அறிவு கிடைச்சிருக்கோம், எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, எங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்க, என் அண்ணன் வழியா வந்தது, என் மாமா, அப்படிலாம் கிடையாது. நான் புத்தகம் வாசிக்க வாசிக்க அதுல இருக்கிற மாந்தர்கள், அந்த மாதிரியான மாந்தர்கள் தான் எனக்கு அதிகமா டால்ஸ்டாயோட புத்தகம். அதை வாசிச்சுட்டு நான் ஓராண்டு வந்து ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தேன் எல்லாருக்கையும். இது வந்து அப்படியே செப்பு நாணயம் போல கசடா இருக்கிற ஒரு செப்பு நாணயத்தை வந்து பளிர் நாக்குற மாதிரியான நாவல். அப்ப எல்லாருமே கூட படிக்கிற பசங்களாம் சுத்தி கல்லூரி மாணவர்கள் தான் எல்லாரும், ஆனா அவங்க அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. அந்த நாவல் வாசிக்க பிறகுதான் எனக்கு நிறைய வாசிப்புல வந்து நுட்பமா புரிய ஆரம்பிச்சது.
இந்த அதாவது என்ன படிமம் குறியீடு அந்த கன்றாவெல்லாம் கிடையாது. அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க வாசிக்கும் போதே ஒரு உறவுமுறை பத்தி பேசுறது, ஒரு சுற்றுச்சூழலை பத்தி பேசுறது, இந்த நாவலுடைய தன்மை, இது எல்லாமே எனக்கு ரொம்ப புரிய ஆரம்பிச்சது புத்தூருக்கு அப்பதான். ஒருவேளை புத்தூருப்பு நீங்க எப்பயாவது வாசிச்சு பாருங்க, அது அது ஒரு மனிதனை வந்து நீங்க தப்பு செஞ்சீங்கனாக்கா உண்டியில போய் காசை போட்டாக்கா சரியாயிடுவோம், பாவ மன்னிப்பு கேட்டோம்னாக்கா அவங்க மன்னிச்சு விட்டுருவாங்க. இந்த மனவெட்டியெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு மனிதன் வந்து அறியாம செஞ்சான்னா தப்பு, அது அவனுக்கே தெரியும், நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு திட்டமிட்டு ஒருத்தன் தவறு செய்யறான், ஒரு மனிதனுக்கு அநீதி இழைக்கிறான்னா வாழ்நாளில் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது, மரணம் மட்டும்தான் அவனுக்கான மன்னிப்பு அப்படின்றத தான் அந்த நாவல் சொல்லும். அதுல மாஸ்லோவா நெக்லுதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேரக்டர் பயங்கரமா டிராவல் ஆகும். மாஸ்லோவா வந்து ஒரு பாலியல் தொழிலாளியா போய் திருடியா போய் நிப்பா, அவன் யார் அவளை கெடுத்தானா அவன் வந்து நீதிபதியா உட்கார்ந்து இருப்பான், அதுல இருந்து அவன் தேடி அவ பின்னாடி துரத்தி அவ கூடவே அவன் சிறை குழப்பமா மன்னிக்க சொல்லி கேட்டு அவ அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவன் பெரிய கோமானவன், இது நீ அவன் கோமானாரு நீ சீமானாரு அவன் எவ்வளவு மோசமா அதெல்லாம் பிரச்சனையா கிடையாது, ஆனா தப்பு நீ துணிஞ்சு செஞ்சிட்டினா உனக்கு வந்து வாழ்க்கையில மன்னிப்புன்றது மரணம் மட்டும்தான் மன்னிப்பு அப்படின்றத வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குமே தெரியும், அவன் மனசாட்சிக்கே தெரியும். ஆனா பாசங்க போய் உண்டியில காசு போடுவான், பாவ மன்னிப்பு குண்டில ஏறுவான், இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுப்பான், அதெல்லாம் கிடையாதுடா மண்ணாங்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு எழுத்தாளர் அவர் டால்ஸ்டாய், அவர் எழுதின புத்துயிர்ப்பு. இந்த மாதிரி நான் நிறைய நூல்கள் சொல்லலாம், ஏன்னா நான் ஒரு நூல் பேசணுன்றது எனக்கு ஒரு ஐடியா கிடையாது, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லலாம். அது மாதிரி கலை மேதமையான, ஏன் எப்ப பாரு என்ன எல்லாரும் கேள்வி இருப்பாங்க, ஏன் தமிழ்ல உங்களுக்கு படைப்பு இல்லையா, தமிழ் அற்புதமான படைப்புகள்லாம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுல ஏமாமா தேச்சத்தை பெரிய பேச ஆதி மாதம் இந்த இழவுகளே தான் அது திரும்ப திரும்ப பேச என்ன பேசினாலும் உங்களுக்கு காமன் சொல்றாசன் சொட்ட இந்த மாதிரி விஷயங்களை தான். ஆனா மேன்மையான புத்தகங்கள்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா நான் சொல்றேன் உங்களுக்கு அந்த புத்தகங்களை நீங்க வாட்சி பாருங்க. டால்ஸ்டாய் இதே வந்து நம்ம கசாக்குகள்னு ஒரு புக்கு ஒன்று இருக்குது, அது யாருன்னா இங்கே எத்தனை வாசிச்சிருப்பீங்களான்னு தெரியாது. கலை மேதமையான ஒரு படைப்புனாக்கா அதை சொல்லலாம். புஷ்கினோட கேப்டன் மகள்னு ஒரு புத்தகம் இருக்குது, அது அது அதில் வந்து பார்த்தா சந்தன வீரப்பன், நம்ம ஏன் அதை சொல்கிறேன்னா சந்தன காடு வீரப்பன் இருக்காருல்ல அவரோட வாழ்க்கையை அப்படியே அது பேசியிருக்கோம். பா புஷ்கின் அப்படின்னு சொல்லிட்டு புக்காச்சேவன் ஒருத்தன் வருவான், அவன் தான் வீரப்பனோட ரோல், நீங்கள் அப்படியே ரிலேட்டட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ரஷ்ய இலக்கியத்துக்கும் தமிழ் சமூக வாழ்க்கைக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லாத அளவுக்கு ரொம்ப நெருக்கமான உறவுகள் இருக்கிறதா நான் பார்ப்பேன். அதே மாதிரி மக்சிம் கார்கியோட எல்லாரும் தாய் நாவல் சொல்லுவாங்க, எனக்கு உண்மையிலே அவரோட மூவர்னு ஒரு நாவல் இருக்கு, மூணு குப்பை பொறுக்கிகளை பற்றி அவர் எழுதியிருப்பார், அது அவரோட அர்த்தம் உணவுகள். இது ரெண்டும் வாட்சி வாசிக்கும் போது தான் நான் எழுதணும்னு ஆசைப்பட்டேன், நானும் அதே மாதிரி எழுதணும் அப்படின்ற ஆசை. ஆனால் அவர் வந்து ரஷ்யாவை எழுதுறாரு, நான் என் ஊரை தானே எழுத முடியும், கன்னியாபுரத்தையும் குப்பமேட்டையும் நாயாட்சம் பரிசரையும் தான் நான் எழுத முடியும். அதனால் வந்து எங்கே வேணாலும் போய் டாக்டருக்கு படிக்கலாம், ஆனால் உள்ளூரில் தானே வந்து குடல் அறுவை சிகிச்சை பண்ண போகிறோம். அந்த மாதிரி தான் எப்போ பார் ரஷ்ய இலக்கியம் அது இல்லை, நமக்கு மேதமை மிக்க சமூக வாழ்க்கையை ரொம்ப பட்டவர்த்தனமாக, அதாவது ஃப்ரெஞ்சு இலக்கியத்திலேருந்து தான் ரஷ்ய இலக்கியம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரஷ்ய இலக்கியங்கள் தான் ரொம்ப மேம்பட்டது ஒரு காலகட்டத்தில். இப்போ அதனுடைய படிம நிலைகள் தான் இதில் எல்லா இவங்களோட டால்ஸ்டாயோட இருந்தாலும் சரி இருக்க டால்ஸ்டாயோட எல்லாரோடைய படைப்பிலையும் பிரதிபலிக்கும். ஆனால் ஒரு மேற்கத்திய பாணியும் ஒரு கீழே தேசத்து ரெண்டு விதமான கலப்பும் ரஷ்ய இலக்கியத்தில் இருக்கும். ஒரு நானே அது குறித்து ஒரு ஆய்வு பண்ணலாம் எனக்கு ஒரு ஆசை, ஏன்னா எப்போ பார் ரஷ்ய இலக்கியம் ரஷ்யா இல்லை, அது விடுதலையை பற்றி பேசும், சமத்துவத்தை பற்றி பேசும், சகோதரத்துவத்தை பற்றி பேசும். அது நீங்கள் இங்கே கல்யாணத்தில் நடக்கிற ஒரு சடங்கு இருக்குது, ஒரு பொண்ணு வந்து இதுவாக கன்னி பொண்ணாக இருக்கிறாளான்ற ஒரு கீழ்த்தனமான ஒரு மட்டரகமான ஒரு மோசமான ஒரு சமூக சடங்கு ஒன்று இருக்குது, அது ரஷ்யாவினர். அதில் வந்து அர்த்தமானவர்கள் வந்து மக்சிம் கார்கி அதை கேள்வி கேட்பார், எனக்கு அப்போதான் தெரிஞ்சு எப்படி ரகசியமான சில சடங்கு முறைகள்லாம் இன்னொரு சமூகத்திலேயே இருக்குது அப்படின்னா அந்த சமூகத்துக்கும் நமக்கு நீண்ட தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இலக்கிய அப்பத்திலேருந்து வாசிக்கிறது. அதே மாதிரி இவரது நம்ம கோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் ரவீந்திரநாத் தாகூர்து, ஏறக்குறைய அந்த நாவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நான் என்ன எழுதணும்னு நினைக்கிறேன்னா அதை 1913 எழுதியிருப்பார். அப்போ உங்களுக்கு மிகச்சிறந்த படைப்புகள் தமிழ்லேயே இருக்கு, தமிழ் நான் இது நான் சொன்னதே மொழிபெயர்ப்பு தான், வங்காள மொழிபெயர்ப்பு தான். பட் தமிழில் வந்து நீங்கள் எத்தனை பேர் வந்து வாராவோட நாவல் வாசிச்சிருப்பீங்கன்னு தெரியாது, அது வந்து 70களில் அவர் எழுதுந்து. அப்புறம் நம்ம இவர் கே டானியல், அவர் தான் வந்து முதல் விளிம்புநிலை மனிதர்களை பற்றி எழுதிய
ஆசிரியர் அவர் தான் நான் சொல்லுவேன். தலித் நாவல்ன்றதே அவர் தான், கே டானியல் அவர் இலங்கை எழுத்தாளர். இப்போ இந்த மாதிரியான படைப்புகள் டெஃபினி நமக்கு பிரித்து பார்க்கறதுக்கு அது எங்கே உனக்கு பயிற்சி கிடச்சிருந்தாக்கா, எனக்கு பின்னாடி எங்கள் அப்பா அம்மா ஆசிரியர் கிடையாது, எனக்கு நண்பர்கள் அப்படி இப்படிலாம் எவனன்னா நான் போய் பேசுவாங்களே பாடுறேன் இப்போ பாரு மக்சிம் கார்கே அது இதுன்னு ஊர் பேர்லாம் சொல்கிறான், நம்ம ஊர் ஆளுங்களே பேச மாட்டேன்டா லூசுறானே அப்படின்னு. இன்னும் எப்படி நான் எழுதுவேன், நான் அப்போலாம் எழுதுன எழுதுன்னு சொல்லிக்கினே இருப்பேன், நான் எழுதல ஒன்றும். அவன் ஏய் நீ எனக்கு ஒரு ஒரு 10 புக்கு எடுத்துகிட்டு வந்து ஒருத்தன் கொடுத்தான், அவன் கல்லூரியில் வந்து அவன் ஏதோ தமிழ் துறையில் இருக்கிறான் மச்சான், அவன் இப்படிலாம் பேசிட்டுருக்காதுன்னு ஒரு 10 புக்கு கொடுத்தான். பார்த்தாக்கா அது உங்களுக்கே தெரியும், அவர் வந்து வார்த்தை சித்தர் சிலம்பு சித்தர்லாம் போடுவாங்க அவருக்கு பேர். பார்த்தா நான் ஏய் இதெல்லாம் ஒரு ராத்திரியில் எழுதுகிற மேட்டர்டா, இதெல்லாம் என்னடா இருக்குது ஒரு மேட்டரே இல்லை, நான் உனக்கு ஒரு புக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவான்னு ஒரு புக்கு கொடுத்தேன், சின்ன புக்கு, 11 வயசு பையனை பற்றிய 2ஆம் உலகப் போர் கொடுத்த ஒரு புக்கு. அதை தான் இப்போ நான் பேசணும்னு வந்தேன். ஆக்சுவலாக அந்த புத்தகம் என்னென்னா, ஒரு 11 வயசு பையன் அவங்க அம்மாவை வந்து லாஜிக்கல் வந்து கொண்டுடுவாங்க, அவன் தங்கச்சி ஒரு 18 மாத குழந்தைய குண்டு வெடிப்பில் இறந்து போயிடுவான். இப்போ இந்த பையன் வந்து வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங்காக பார்த்தோம்னா அது ஒரு நல்ல ஃபிலிம் எடுக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் இருக்குது, ஆனால் இந்தியாவில் எடுக்க முடியாது, ஏன்னா நீங்கள் அது சம்மந்தம் இல்லாத ஒரு கதை போல் இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் வந்து இன்னும் மீசியை முறிக்கின்னு இருக்கிற கதையை எடுக்கலாம், இல்லைனாக்கா வெட்டரை ஏ ஊன் கத்தினுங்கிற வெட்டரை, இந்த 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 அளவுக்கு லட்சணத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நமக்கு ஒரு பெரிய கலை பண்பாடு மண்ணாங்கட்டி ஒரு அளவுமே கிடையாது. இங்கே என்ன இருக்குதுங்க, ஒரு போர் குறித்த நமக்கு எந்த அறிவாவது இருக்குது, 1.5 லட்சம் பேர் இழந்துக்கிறோம் யாழ்ப்பாண இலங்கை போரில், ஒரு மண்ணும் தெரியாது நமக்கு, சும்மா கையிலும் கத்திக்கிட்டு இருப்போம். ஆனால் போர் வாழ்க்கைன்றது என்ன நமக்கு தெரியாது, போர் எதனால் வருது, போர் யாருக்கு பயனளிக்கக்கூடியது, போர் போரை ஏன் இவங்க உருவாக்குறாங்க. இதோ இப்போ நான் நம்ம இவன் பகத்சிங்கோட குறிப்புகள் அந்த புத்தகத்தை பார்த்தாக்கா, அவர் சொல்கிறார் 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி, முதல் உலக போருக்கு முன்னாடி பொருளாதாரம் இவ்வளோ இருந்தது. அவர் குறிப்பு குறிப்பாக எழுதின்னு போகிறாரு. ஒருவேளை அவர் தூக்கில் போடுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் அந்த போருக்கு அப்புறமா அதனுடைய வளர்ச்சி எவ்வளோன்னு பார்த்துருந்தாக்கா ஜாஸ்தியாக இருந்திருக்கும். இவனுக்கு வளர்றதுக்காகவும் லாபம் சம்பாதிக்கிறதுக்காகவும் ஏற்படுத்தக்கூடிய அந்த முதல் உலக போர், 2ஆம் உலகப் போர் அந்த மாதிரியான காலகட்டத்தில் இது 2ஆம் உலகப் போர் சார்ந்த இந்த இவன் விளாந்திமை பகமேலவா அப்படின்ற ஒரு ரைட்டர் எழுதின ஒரு நாவல். ஒரு 11 வயசு பையன் தான் அப்பா அம்மாவை இழந்துடுறான் போரில், இழந்துட்டு அவன் வந்து ரஷ்ய இராணுவத்துக்கு உளவாளியாக செயல்படுறான். அவன் என்னன்னாக்கா எதிரில் வந்து நீப்பர்னு ஒரு நதி ஒன்று இருக்குது, அந்த நதிக்கு எதிர்ப்புறத்தில் ஜெர்மனி வந்து பதியன் போட்டு காத்துட்டு இருக்கானுங்க, இந்த பக்கத்தில் வந்து இவங்க வந்து பீரங்கி படைகள்லாம் இருக்குது, ரஷ்ய பிரெஞ்சு ரஷ்ய படைகள் இருக்குது. இப்போ ஒரு நாள் இரவு பார்த்தாக்கா ஒரு பையனை வந்து நதியை கடந்து வரான், அந்த நதியில் வந்து -15 டிகிரி அது, அதுலேருந்து ஒரு மனிதன் இறங்கி நிற்க விட முடியாது, கால்லாம் அப்படியே ஊறி இதுவாகிடும் உறைஞ்சிரும். அப்போ அந்த மாதிரி சூழலில் ஒரு 10 வயசு பையன் எப்படிடா வந்தான், -15 கிடையாது, -15 ஒருத்தன் பழாயிடுவான், ஆனால் அதுலேயே நம்ம இருக்க முடியாது, 20 ஏசியில் வந்து 16 இதில் வச்சோம்னாலே ஒரு மணி நேரத்தில் நம்ம குளிர் எடுக்கும், அதில் வந்து தண்ணி அது நிரந்தரமாக பனி பொழியக்கூடிய பிரதேசம், அந்த பையன் கடந்து வருவான், அவனை கைது பண்ணி கொண்டாந்து உள்ளே வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பையனை வந்து மிரட்டுவானுங்க, இங்கே இருக்கிறவனுங்க மிரட்டி ஏ நியாரண்ணா, அந்த பையன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான், நீ வந்து 51க்கு வந்து தகவல் கொடு அப்படின்னு. ஆனால் இவ்வளோ உறுதியாக 51ன்றது ஒரு காவல் அரணோட ஒரு முக்கியமான எண், அந்த எண்ணுக்கு இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இருந்தாலும் அவர் கொஞ்சம் மிரட்டுவார், அவர் அவர் லெப்டினன்ட் தகுதியில் இருக்கிறார், சின்ன பையனாக இருக்கிற நீ என்ன இன்னும் மிரட்டுறி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான், 51க்கு நீ தகவல் கொடு இல்லைனாக்கா அது பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு. என்னடா அவன் இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து, இப்போ அவன் சேரும் சகதியமாக இருப்பான் அந்த பையன், எல்லாம் பண்ணி அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவர் இடத்துக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணாக்கா 51 பதறி அடிச்சின்னு, யார் அவன் பேர் இவான்னு சொன்னானா, ஆமாம் அவன் பேரே சொல்ல மாட்டேறான் என் கையில், அவன் ஏதோ ஒரு பெரிய ஆள் மாதிரி என்னை முறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே அவனை பத்திரமா பாதுகாத்து அழகாக அவனை போற்றி சாப்பாடு உப்பாடு எதுனா கொடுத்து உடனே அவன் கையில் ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்பரம் பேனாவை கொடுத்தா இவன் எதையுமே கவனிக்காமல் அதில் எல்லாத்தையும் பாக்கெட்டில் இருந்து கொஞ்சம் பொருளுங்க எடுத்து இப்படி போடுவான், போட்டால் கொஞ்சம் ரை தானியாக இருக்கும், கொஞ்சம் ஓட்ஸ் இருக்கும், கொஞ்சம் அந்த ஊசியில் இவன் இலையில் இந்த குருத்துகள் காஞ்ச குருத்துகள் இருக்கும், இதெல்லாத்தையும் வச்சு கணக்கு போட்டு இவர் ஒரு கிராஃப் ஒன்று வரைவார், வரைஞ்சி அதை மடித்து உரையிட்டு அனுப்போம். அது என்னன்னு சொன்னாக்கா அது நமக்கு நம்மளே புரிஞ்சுக்கணும், அது அதாவது அந்த ரை தானியங்கள்லாம் எத்தனை டேங்குங்க ஜெர்மன் வச்சுன்னு இருக்கிறான் அப்படின்றது, ஒவ்வொரு அவங்கள பற்றிய விமானம் எத்தனை அங்கே நின்றுட்டுருக்கு, எத்தனை சோல்ஜருங்க இருக்கிறாங்க, இதெல்லாத்தையும் வந்து அவன் தானியங்கள் அவங்களுக்கு ஒரு கோட் வேர்டு. ஒரு 11 வயது பையன் ஏன்னு சொன்னால், நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நமக்கு கலாச்சாரம் பண்பாடு நாங்கள் வீரம் அது மனங்கட்டி, ஏய் வீரம் எதுக்குடா வீரம், ஒரு பொண்ணை நாசம் பண்ணுறது அவன் வீரமா, ஒரு பையனை வந்து ஒரு பையன் ஒருத்தர் விரும்பினா வெட்டி கொள்வது அவன் வீரமா, எதுடா வீரம், வீரன்றது அந்த 11 வயசு பையன் சொல்லி கொடுத்தானு, எத்தனை வயசு எனக்கு 17 வயசு வாசிச்சேன்,
என் அப்பா அம்மா செத்துட்டாங்க அப்படின்னாலும் அவன் வந்து என்னன்னா இந்த தேசக்காக ஏன்டா ஜெர்மனியை நாசம் பண்ணும், எனக்கு எதிரியை ஒழிக்கணுன்றதுக்கு அவன் வீரத்தை காட்டும். 11 வயசு பையன் குளிரில் நடுங்கக்கூடிய இடத்துல வந்து இப்ப இது இது இதில் ஒப்பிட்டு பார்த்துக்கிறதுக்கு தான். ஒரு படைப்புன்றது என்னன்றது நம்ம ஏதோ ஒரு புக்கு வாசிப்போம், ஆனால் சம்மந்தம் இல்லாத உன்னோட ரிலேட் பண்ணி பார்த்துக்கிறது தான் புக்கு. ஒன்று பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு சிரிச்சுட்டு போகிறதுக்காக இல்லை. ஒரு படைப்புன்றது உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையும் அது மிங்கலாக இருக்கும். அது காதலாக இருக்கலாம், காதல் தோல்வியாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், நண்பனோட உறவு என்ன ஒன்றா இருக்கலாம், ஆனால் அது ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு புத்தகம் வந்து உங்களை ரிலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எனக்கு இந்த புத்தகம் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து என்னுடைய 17 வயதை வந்து இது ரொம்ப ஆக்கப்பூர்வமானதாச்சு. அது ஒருவேளை நான் எழுதுறவனா மாறுறதுக்கு காரணம் இந்த பையனாக கூட இருக்கும். அவன் பார்த்தாக்கா எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பான், உடனே அங்கேருந்து தளபதி வந்துடுவார். வந்த உடனே அவர் ஒரே இடத்துல நான் வர்றதுக்குள்ளே அந்த அரங்கு அதுவே நிலவரையில் இருப்பானுங்க அவனுங்க, அங்கே யாருமே இருக்கக்கூடாது, எல்லாம் வெளில போயிடுங்க, அந்த பையன் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா நான் அவ்வளோ பெரிய ஆளாமே அப்படின்னு சொல்லிட்டு லெப்டினெண்ட்லாம் வெளில போயிடுவாங்க. போனாக்கா ஒரு வேவுக்கு வர வேவுக்கு போகிறதுக்குன்ட்டே ஒரு டாட்ஜெட் கா வேன் ஒன்று இருக்கும், அந்த வேன் வந்து நிலவரைக்கு வரும். வந்தால் இந்த பையன் பெரிய ஜோல்ஜர் மாதிரி நிற்பாங்க. அவர் வந்த உடனே இந்த பையனுக்கு சாக்லேட்லாம் எடுத்து தருவார், எல்லாம் எடுத்து கொடுத்து சாப்பாடுலாம் கொடுத்து வேறு ட்ரெஸ்லாம் கொடுத்து அவனை நல்லா கால்லாம் பிடிச்சி விட்டு சொல்லுவார், சரி அவனாண்ட எதனா சொன்னியா லெப்டினன்ட் கையில்? இல்லை அவனுங்க என்னை வந்து என்னை தெரில அவனுங்களுக்கு, அதனால் என்னாலும் கேட்டானுங்க அதுவும் சொல்ல. சரி நீ எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டா? எல்லாத்தையும் எழுதி அனுப்பிச்சிட்டேன். சொல்கிறா நம்ம கொஞ்சம் ஜாலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு அந்த லெப்டினன்ட்டை கூப்பிடுவாங்க. இப்போ ஏன்னா லெப்டினன்ட் ஒரு நம்பிக்கையானால் தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டாக்கா மூணு கோலையில் வந்து ஓட்கா வைக்கும், அந்த பையனுக்கு வந்து விரல் நுனிய அளவுக்கு ஊற்றுவார். அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம வந்து பசங்க அது வந்து குளிர் பிரதேசம், அதில் பையனுக்கு விரல் அளவுக்கு அவங்களுக்கு அரை கோலை ஓட்காம ஊற்றி வைப்பாங்க. ஊற்றி வச்சுட்டு அவனை சாப்பிட சொல்லுவாங்க. அந்த பையனுக்கு எதுவுமே சாப்பிட்றதில்ல, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. சாக்லேட்டும் வைப்பாங்க அவனுக்கு, அதையும் சாப்பிட மாட்டேன், எதுவுமே இல்லை அவனுக்கு. இப்போ எனக்கு உடனே அனுப்புங்க, என்ன ட்ரெஸ் பண்ணுங்க, அங்கே அவனுக்காக ஒருத்தர் காத்துனுக்கிறாரு, படகு வச்சுன்னு ஒருத்தர் காத்துனா மறு கரைக்கு மறுபடியும் அனுப்புறது, தகவல் கொண்டான்ட்டான் மறுபடியும் தகவல் கொண்டு போகணும், அதுக்காக காத்துன்னு இருக்கானோ. அவர் சொல்லுவார், அந்த ஹெலன் ஒருத்தர் அவர் தான் வந்து இவனை வந்து அந்த 51 நம்பருக்குரியவர். அவர் சொல்லுவார், நீ வந்து போகுதுண்டா, நீ கொடுத்த தகவலெல்லாம் பெரிய வேலை தேசத்துக்கு செஞ்சது, இனி நீ வந்து நீ இராணுவ கல்லூரியில் போய் படி, அதுதான் நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் அதான் முடிவு எடுத்துருக்குறோன்னா அந்த மதுக்கோலை மோது மோது சொல்லுவாங்க. இவர் சொல்லுவார், உன்னுடைய பயிற்சி பள்ளிக்கு போகிற அதை கொண்டாடுறதுக்குன்னு. அவன் சொல்லுவான், இல்லை இல்லை நான் திரும்பி மறுக்கரைக்கு போகிறதுக்குன்னு அவன் கோலையை மோதுவான். அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த பையன் அவன் உடனே பெரிய ஆள் மாதிரி கோவப்படுவான், இல்லை அப்படி ஜெர்மானியர்களை ஒழிக்கிறது தான் என்னுடைய லட்சியம், அதனால் வந்து நான் பின்னுவான், ஒரு முறை என்னை அனுப்புங்க நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்லுவான். அந்த மாதிரி போவான், ஒரு முறை போயிடுவான். இப்போ எத்தனை முறை போய் வந்தானோ தெரியாது, இந்த முறை போயிடுவான். போயிட்டால் கடைசியாக இது இப்படி முடியும், கடைசியாக ஜெர்மன் வந்து அடித்து பெர்லினில் போயிட்டு ரஷ்ய செம்படையெல்லாம் உள்ளே போயிடும். போன உடனே பார்த்தாக்கா எல்லா தாது அந்த டாக்குமெண்ட்ஸுங்கெல்லாம் ஏற்றுவாங்க லாரியில். ஏற்றும் போது பார்த்தாக்கா ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து இவான் துணியவிச்சோட ஃபோட்டோவோட இருக்கும், அது எடுத்து அவன் பார்ப்பான். பார்த்தா இத்தனை தேதியில் இங்கேருந்து போன 3வது நாள் அவன் சிக்கிட்டான் அவனை சித்திரவதை பண்ணி அவனை ஷூட் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த தாட்ச வச்சுங்களா அந்த மாதிரி அந்த இது முடியும். அப்போ என்னென்னா ஒரு படைப்பு வந்து நமக்கு போர் குறித்த அறிவே கிடையாது, போர் எல்லையில் நடக்கிறது. அதுவும் நம்ம அரசுகள் வந்து என்னன்னாக்கா அந்த போர் வந்து ஒரு நியாயமான ஒரு தேசபக்தியோட என் நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா நான் கண்டிப்பாக போராடுவேன், அதை வந்து அரசியலாக்குறது, அதன் வழியாக வந்து அரசியலை அதன் வழியாக கைப்பற்றக்கூடிய அரசியல் எனக்கு ஆபத்தான அரசியலாக இருக்கும், என் சாப்பாட்டை தடுக்கும், இந்த பொண்ணை நீ விரும்பக்கூடாதுன்னு சொல்லும், எனக்கு வந்து ஒரு தனி எல்லாமே என்னை தனியாக ஒதுக்கி வைக்கிற மனங்கட்டிக்கு எதுக்கு தேசபக்தி? என்ன எழவுக்கூட எனக்கு தேசபக்தி வேணும்? நான் சாப்பிட்ற சாப்பாட்டை நீ தடுக்கிறனாக்கா எனக்கு எதுக்கிட தேசபக்தி வேணும்? நான் விரும்புகிற பொண்ணை நான் விரும்பக்கூடாதுன்னு சொன்னாக்கா எனக்கு எதுக்கிட தேசபக்தி வேணும்? அப்போ இதுக்கெல்லாம் வந்து இது எல்லாம் வந்து ஒரு பொதுத்தன்மையாக ஒரு சகோதரத்துவம் சமத்துவம் ஒரு ஜனநாயகம் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் தேசபக்தியை உண்டாக்குற ஒரு இது இருக்கணும். அப்போ அவனுக்கு வந்து தானாக அந்த போர்க்கலைன்னா என்ன கற்றுக்குவோம். இப்போ நமக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இதனால தான் 2ஆம் உலகப் போர் குறித்து இந்த மரப்பாலன் ஒரு நாவல் எழுதியிருக்கேன். ஏறக்குறைய ஒரு 500 பக்கத்துக்கு வந்து 2ஆம் உலகப் போர் குறித்து நமக்கு பெரிய ஞானமே கிடையாது. ஆனால் நாம் ஒரு 1.5 லட்சம் பேர் செத்துருக்குறோம், தமிழர்கள் மட்டும். தமிழர்கள் வந்து 3 லட்சம் பேர் செத்துருக்குறோம், தோவியா தீவு வரைக்கும் போய் செத்து போயிருக்கோம் பலவிதமான காரணங்களுக்காக. எல்லாமே டாக்குமெண்டேஷன் இருக்குது, ஆனால் நமக்கு ஒன்றுமே தெரியும். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஈழத்தில் இருந்த 1.5 லட்சம் பேர் ரொம்ப நம்ம மறந்துடுவோம் நம்ம. ஏன்னா நமக்கு வரலாறே கிடையாது. நமக்கு வரலாறு பண்பாடு யார்? நாங்கள் யார் தெரியுமா நாங்கள் யார் தான் மாறு தட்டி தட்டி எதையும் தட்டையாக போயிடுச்சு நமக்கு. அதனால் இந்த புத்தகங்கள்லாம் வாசிக்கிறதுன் வழியாக நிறைய மாற்றங்களை நிகழ்த்த முடியும். புத்தகங்கள்ன்றது சாதாரண விஷயங்களே கிடையாது. இவ்வளோ பெரிய புத்தகமாக டபக்கம் தூக்கவே தேவை. ஒரு சின்ன புத்தகம் நான் சொல்கிறேன், ரொம்ப 110 பக்கம் கூட தேராது இவான். ஆனால் அது என்னை வந்து அவ்வளோ மோட்டிவேட் பண்ணிச்சான் அந்த புத்தகம்.
அது மாதிரி ஒரு 1000 புத்தகங்கள் இருக்கு, ரொம்ப எளிமையான சின்ன புத்தகங்கள். அது வாசிக்கிறது வந்து ரொம்ப எளிதாக அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப நான் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரம் முன்னாடியே வந்து அது அண்ணாக்காரினாலாம் இப்போ வாசிக்க ஆரம்பிச்சுதான். புத்தியிருப்பெல்லாம் ரொம்ப போரும் அமைதியும் வந்து அது அப்போ 1600 பக்கத்துக்கு மேலே நீங்கள் வாசிக்கும் போது அப்போ என்னென்ன உங்களுக்கு மனிதர்கள் மேலே அன்பு, மனிதர்கள் மேலே சமத்துவம் சுதந்திரன்ற உள்ளத்தில் உங்கள் உள்ள வந்துடுச்சுன்னா புது புது கேரக்டருங்களை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த புது புது கேரக்டர் பார்க்குறதுன்ற உளவியல் என்னன்னா எல்லா மனிதனோடும் சகம் பார்ப்பேன். நான் உள்ள வந்தேனா எல்லார் கூடவும் சகஜம் பார்ப்பேன், எல்லாரோடும் அரவணைச்சிக்கலாம். எதுவுமே இப்போ புதியசாக ஒரு நண்பர் தோழன் வந்து அழைப்பான், அவனை வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு தோழன் வந்து அவன் ஒரு அவ்வளோதான். அந்த பண்பு நிலைக்கு நீங்கள் எங்கே ஒரு அவங்களை கொண்டு வரேன்னா அது புத்தகங்களால் தான் அது சாத்தியம். நீங்கள் எல்லாரும் புத்தகம் வாசிக்கிறவங்க தான், ஆனால் இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து வாசிக்கலாம். நம்ம வாசிக்க விடாத புத்தகங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் பேசினேன். ரொம்ப நன்றி.